இந்த கேரக்டர் நான் செலக்ட் பண்ணி எல்லாம் ஃபைனல் ஆனதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய கோ ஆர்டிஸ்ட் மூணு பேரில் வந்து நான் மூணாவது மூணு ஹீரோவில் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். அது ஆரியும் குமரவேல் சார், அவங்க வந்து வெரி நோன் ஃபேஸ் எல்லாருக்குமே, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். குமரவேல் சார் வந்து கூத்துப்பட்டிலேருந்து ட்ரெயினராக எல்லாம் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருக்காரு, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ஆள் அவர். இப்போ பொன்னியின் செல்வன் வந்து ஒரு ட்ராமாவாக பண்ணி ஏகப்பட்ட பேர் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. ஸோ இவ்வளோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் நடிக்க போகிறேன் அப்படின்றது வந்து எனக்கு பெரிய பெரிய ப்ளஸ், ரொம்ப ஒரு கிஃப்ட் தான் எனக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனால் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குமரல் வந்து நான் பார்த்தோன்னே ஒரு அவர்கிட்ட இவர் எப்படிடா இருப்பார், ஏன்னா கொஞ்சம் சீனியரான ஆள் எனக்கு அவர், எப்படி நம்மக்கிட்ட அவர் ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் அவர் நம்ம பேசுறது முன்னாடி அவர் கேஷுவலாக வந்துட்டார் என்கிட்ட, ஏ என்னடா வாடா என்னடா பண்ணுற என்னடா இதுக்கு மாதிரி என்னடா பண்ண அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி ஆடா அப்படி போவானே எனக்கு அந்த அண்ணா அண்ணனே அப்படின்ற மாதிரி அண்ணெல்லாம் கூப்பிட்றா ஜாலியாக குமாரன் கூப்பிட்றா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். ஷூட்டிங் ஸ்பாட்டு டேக் போகிறதுக்கு முன்னாடி அவர் நான் வந்து கொஞ்சம் சீரியஸாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், ஐயோ அடுத்து என் ஷார்ட் இருக்கு நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் சொல்லிட்டு மூணு பேர் காம்பினேஷன் சீன்ஸ்லேயே சொல்லி. ஆனால் அவர் ஜாலியாக விளாண்டே இருப்பார், ஆரியை கலாய்ச்சிட்டு இருப்பார், என்ன கலாய்ப்பார். நான் இருந்தால் எனக்கு தெரியும் நான் வந்து அவன் வந்து இதை வந்து வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான் சீனை பற்றி, வேணும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார், கிண்டில் பண்ணுவார், ஜாலியாக இது பண்ணு. டேக்கப் போனதுக்கப்புறம் ஸ்பாட்டில் போனால் ஏ சரிடா சரிடா அப்படின்னு வர, இல்லை நான் என்ன ப்ளீஸ் நான் சும்மா இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் பேசுவேன். அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்ட்லி அடே நீ நீ பண்ணுறது தான் கரெக்டு, கான்ஃபிடண்டாக பேசுகிற எதுவுமே யோசிக்காத அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க ரெண்டு பேருமே, எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. சீனியராக இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்காக, நான் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நானும் ஒரு கூட நடிக்கிற ஒரு கோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாங்க நிறைய. அந்த 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 டீம் ஒர்க் தான் இப்போ அந்த படம் நல்லா வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே நாங்கள் எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லோரும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை, வந்து பாருங்கள், பார்த்துட்டு எங்களை விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நான் எனக்கு வந்து ஹீரோயின் இருக்காங்க, ஹீரோயின் வந்து வருணிகா அப்படின்னு நியூ ஃபேஸ் தான் அவங்களும் நானும் அவங்களும் இந்த படத்தில் வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு சாங் இருக்குது, சாங் மாண்டேஜஸ் இருக்குது, நிறைய சீன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி ஒரு சீனை வந்து ஒரு லொக்கேஷன் நான் எங்கள் என்னை வந்து என்கிட்ட வந்து அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அந்த அந்த லொக்கேஷனே ரொம்ப ப்ளசண்டான லொக்கேஷன், எங்கன்னா ஹார்பரில் எடுத்தோம். ஹார்பரில் ஒரு ஈவினிங் ஃபீல், பின்னாடி ஷிப் நிற்கும் கடல், இந்த ப்ளூ சி, அந்த 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 இடமே ஒரு லவ் மூடு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல அவங்க எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீனு, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இதில் வந்து வேறு இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, சாண்டான ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க குமரல் சாருக்கு பேரா பண்ணியிருக்காங்க, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீம் ஒர்க் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ரீசெண்டாக இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பண்ணோம். ஆடியோ லான்ச்க்கு வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்தாங்க. மிஸ்கின் சார் வந்தார், பாக்யராஜ் சார் வந்தார், பிரபு சலமன் சார் வந்தார், லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மேடம் வந்தாங்க, மியூசிக் டைரக்டர் சத்யா வந்தார், மியூசிக் டைரக்டர் இமான் வந்தார். இவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த சாங்ஸோட கிளிப்பிங்ஸு சாங்ஸ் எல்லாம் கேட்டாங்க, ட்ரெய்லர் பார்த்தாங்க, சாங்கு லைவாக பார்த்தாங்க, வீடியோ பார்த்தாங்க, பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்க. ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப பேசினாங்க. அதோட லான்ச் இப்போ தான் ஒரு பிரபல தொலைக்காட்சியில் பண்ணோம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி. எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண விஷயம் அது. நான் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவானுங்களாம் எங்களுக்கெலாம் வந்து எங்களை விஷ் பண்ணி எங்களோட அப்ரிஷியேட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போதைக்கு அந்த மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் ஒரு கிஃப்ட்டாக நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு படத்துல அமைஞ்சது அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ தான் பேசிகிட்டு இருக்கு, இன்னும் வந்து டிசைட் ஆகலை, டிசைட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன் ஃப்யூச்சரில்.